السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. هل جزاء الإحسان إلا الإحسان؟ صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من صنع إليه معروف فقال لفاعله جزاك الله خيرا فقد أبلغ في الثناء. நற்பாக்கியத்திற்குரிய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியின்கள், தபாத்தாபியின்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுகதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். இன்று எல்லாம் அல்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து துவங்குகின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா உலகத்தில் அவன் படைத்திருக்கிற கோடான கோடி படைப்புகளில் ஒரு படைப்பு உன்னொரு படைப்புக்கு உதவி செய்கிறவாறு அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய மையத்தை வைத்திருக்கிறான். அவன் பணக்காரனோ ஏழையோ இருக்கப்பட்டவனோ இல்லாதவனோ, உலகத்தில் ஒரு மனிதன் வாழுகிற போது ஏதாவது ஒரு உபகாரத்தை பிறரிடமிருந்து வாங்கக்கூடிய சூழ்நிலையில்தான் அல்லாஹ் மனித படைப்புகளையும் இதர படைப்புகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். பிறக்கிற போது பெற்றோருக்கு உபகாரமாய் அவருடைய உபகாரத்திலே வளர்கிற, வாலிபத்தில் ஆசிரியர்களுக்கு உபகாரமாய் அவர்கள் கல்வியை பெற்று அவர்களுக்கு உபகாரத்தை நாம் வாங்கிக் கொள்கிறோம். மனனம் செய்கிற போது, திருமணம் செய்கிற போது மனைவிக்கு உபகாரமாய் அவள் செய்கிற நிறைய உபகாரத்தை நாம் வாங்கிக் கொள்கிறோம். இப்படி அல்லாஹ் உலகத்தில் ஒவ்வொரு மனிதனிடமிருந்து உபகாரத்தை உதவியை பெறுகிறவாறு தான் அல்லாஹ் மனிதர்களுடைய படைப்புகளை வைத்திருக்கிறார். என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது என்று சொல்லி யாரும் தன்னுடைய கபரிஸ்தானுக்கு தானாகவே நடந்து போய்விட முடியாது. அவன் இறந்தாலும் பிறன் உபகாரம் நமக்கு தேவை. பொறுப்பாட்டுவதிலிருந்து துவங்கி கஃன் வரைக்கும் உண்டான எல்லா அடக்கத்திற்கும் ஒரு நான்கு பேராவது கூட நின்றாக வேண்டும். இவர் பிறந்ததிலிருந்து மௌத்து வரைக்கும் உபகாரங்களை, உபகாரிகளை அல்லாஹ் தன்னோடு வைத்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஞாபகப்படுத்தி இந்த வார்த்தை சொன்னார்கள். அல் கல்கு இயாதுல்லாஹ், உலகத்தில் அல்லாஹ் படைத்திருக்கிற எல்லா படைப்பும் அவனுடைய குடும்பமாகும். அல்லாஹ் படைத்திருக்கிற படைப்புகளிலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் பிரியமான படைப்பு என்பது மன் அஹ்ஸன இயாலிஹி, யார் அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு உபகாரம் செய்யக்கூடியவராக வாழ்வாரோ அந்த மனிதர் தான் அல்லாஹ் படைத்திருக்கிற படைப்புகளிலேயே ஆக சிறந்த படைப்பு, அல்லாஹ்விற்கு பிரியமான படைப்பு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்தவர்களுக்கு செய்கிற உபகாரம், அது அல்லாஹ்விற்கு செய்கிற உபகாரமாய் இந்த உம்மத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். திருக்குர்ஆனில் நிறைய இடங்களில் இந்த வார்த்தை உண்டு, அஹ்ஸினூ, நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள், தேவைப்படுபவர்களுக்கு நீங்கள் முன் வந்து நின்று உதவுங்கள், இன்னல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன், உபகாரம் செய்கிறவரை அல்லாஹ் பிரியப்படுகிறார். குர்ஆனில் நிறைய இடங்களிலே இந்த வார்த்தை உண்டு. முஸ்லிம்களிலேயே ஆக சிறந்த முஸ்லிம் சாலிஹீன் என்று சொல்லி குர்ஆனிலே வருகிறது. சாலிஹீன்களுக்குண்டான அடையாளம் தொழுகையும் நோன்பும் மாத்திரம் குர்ஆனில் சொல்லப்படவில்லை.
அடுத்தவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய உபகாரிகள் அவர்கள் சாலிஹீன்களுடைய அடையாளத்தில் இருப்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு முன்மாதிரியாய் இருந்த நிறைய செயல்பாடுகளில் உபகாரம் செய்பவர்களுக்கு உபகாரியாய் இந்த உலகத்தில் முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள். பிடித்த மனிதராக இருந்தாலும் பிடிக்காத மனிதராக இருந்தாலும் நோயில படுக்கிற போது ஹதீஸில் இந்த வார்த்தை வருகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், எந்த மதீனாவில் அவர்கள் வாழ்கிற போது எங்கு எல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி பெருமானாருக்கு கிடைக்குமோ அந்த வீட்டு வாசலில் கிடைக்கிற முதல் செருப்பு அது பெருமானாருடைய செருப்பாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். கஷ்டத்தில் இருப்பவனை பார்த்து ஆறுதல் சொல்வது உபகாரம். பாதை தெரியாமல் நின்று கொண்டிருப்பவனுக்கு கை கொடுத்து அவனுக்கு பாதை சொல்வது உபகாரம். கஷ்டத்தில் இருப்பவனுக்கு உதவி செய்தது உபகாரம். நல்ல வார்த்தையை கொண்டு அவனுடைய உள்ளத்தை தேற்றுதல் உபகாரம். காசு பணத்தால் மாத்திரமல்ல நல்ல வார்த்தை நாடு சொன்னாலும் உபகாரம் என்று சொல்லுகிறார்கள். அதனால்தான் ஹதீஸில் இந்த வார்த்தையில் பெருமானார் நமக்கு சொல்வார்கள், கஷ்டத்தில் இருப்பவனை பார்த்தால் நீங்கள் சந்தோஷப்படாதீர்கள். உங்களுக்கு பிடிக்காத மனிதனாக இருக்கட்டுமே, அவன் எப்போது போவான் என்று சொல்லுகிற அளவிற்கு உங்களுக்கு பிடிக்காத எதிரியாக இருந்தாலும் அவன் கஷ்டத்தில் இருக்கிற போது நீங்கள் சிரிக்க வேண்டாம். சகோதரனை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம். அப்படி நீ சந்தோஷப்படுகிற போது எவன் அவனுக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்தானோ அவன் அந்த அல்லாஹ் அவனுக்கு ரஹமத்து செய்தும் உனக்கு அதே கஷ்டத்தை திருப்பியும் அவனால் மாற்றி தர முடியும் என்று சொன்னார்கள். சொல்லாதே செல்லம் அல்லாஹு தான் சந்தோஷத்தை தருகிறான், அவன் தான் சிரிக்க வைக்கிறான், அவன் தான் அழகவும் வைக்கிறான். ஆகவே யாருடைய கஷ்டத்திலையும் நாம் மறைமுகமாகவோ நேரடியாகவோ நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம். முடிந்தால் உபகாரியாக இருங்கள், இல்லை என்றால் உபச்சரம் தராமல் நகர்ந்து கொள்ளுங்கள் என்கிற வார்த்தை தான் முடிந்தால் உபகாரிகளாக உதவி செய்யுங்கள், அல்லது அவர்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லி உள்ளத்தை தேற்றுங்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதீஸ்களில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்னார்கள். மூன்று பேர் நாளை மறுமையில் அல்லாஹுவின் நிழலில் தனிப்பட்ட முறையில் நிழல் கொடுப்பான், அவர்களை சொர்க்கத்தினுடைய வைப்பான். மூன்று அவள் மூன்று நற்குணம் உள்ளவருக்கு இது சொந்தம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பலகீனமானவரோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவனை அடித்தால் நீங்கள் அவனை எதிர்த்தால் கேட்பதற்கு நாடு இல்லை. அப்படி பலகீனமாக இருந்தாலும் அவனிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் உபகாரம் செய்யுங்கள். மூன்றாவது, உங்களுக்கு கீழ் உள்ள அடிமைகளோ அல்லது உங்கள் மனைவியோ அல்லது உங்களுடைய அதிகார வர்க்கத்திற்கு கீழ் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களோ உங்களுக்கு கீழ் உள்ளவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் உதவி செய்யுங்கள். அவர்களுக்கு கஷ்டப்படுகிற போது உங்களால் இயன்ற உதவியை செய்து கொடுங்கள். இந்த மூன்று தன்மை உள்ளவனுக்கு அலையில் கனஃபஹு அல்லாஹ் அவர்களுக்கு விசேஷமாய் நிழல் கொடுப்பான், கியாமத்தின் சங்கை செய்வான், அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய வைப்பான். உபகாரம் அவன் இந்த மண்ணில் செய்கிற போது அது விண்ணை முட்டுகிற அளவிற்கு மிகப்பெரிய நன்மையாய் அவன் வாழ்க்கையிலே வந்து விடுகிறது என்பதை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு உபகாரிகளும் குறைந்திருக்கிறார்கள், உபகாரம் செய்ததும் இன்றைக்கு குறைந்திருக்கிறது. உபகாரிகள் அடுத்தவர்களுக்கு தேவைப்படுகிற போது எதையும் எதிர்பார்க்காமல் செய்கிற உதவிக்கு உபகாரம் என்று பெயர். இன்றைக்கு உபகாரிகள் உலகத்தில் நிறைய குறைந்திருக்கிறார்கள், உபகாரமும் குறைந்திருக்கிறது. உதவி பெற்றவர்கள் ஒரு உபகாரத்தை ஒருவரிடமிருந்து பெறுகிற போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் உனக்கு எந்த உபகாரம் செய்தாலும் நீங்கள் அந்த உபகாரத்தை மறந்து விடாதீர்கள். அந்த உபகாரத்தை காலமெல்லாம் நீங்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லுங்கள்,
அல்லது அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்விடத்தில் அவருக்காக துவா செய்யுங்கள். ஒரு தடவை இரண்டு தடவை அல்ல, உங்கள் உபகாரத்தை நீங்கள் திருப்பி அடைக்கிறவரை துவா செய்யுங்கள். இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபகாரத்தை பெற்றவர்களுக்கு சொல்லுகிற ஒரு முன்மாதிரி. ஹதீஸ்ல இருக்கிறது ஏதாவது ஒன்று ஒரு கஷ்டத்தில் ஒரு கொஞ்சம் உதவியாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு சிறிய அற்ப உதவியாக இருக்கட்டும், நாம் நொந்து போயிருக்கிற போது அல்லது சோர்ந்து இருக்கிற போது செய்கிற எந்த உதவியையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். துவா செய்யுங்கள். துவா உல் முஹ்ஸினி இலைஹில் முஹ்ஸினி லா யுரத்து. உபகாரத்தை செய்தவர் அந்த உபகாரத்தை வாங்கி கொண்டு செய்தவருக்காக ஒருவர் துவா செய்கிறார், எனக்கு இப்படி ஒரு உபகாரத்தை அவர் செய்து விட்டார் என்று. அந்த துவாவை அல்லாஹ் மறுப்பதே கிடையாது, அது உடனடியாக கபூலாகிறது. ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உபகாரத்தை மறக்காதே. இன்றைக்கு உலகம் உபகாரத்தை மறந்து விடுகிறது, ஏதாவது உபத்திரம் செய்திருந்தால் மறக்காமல் நினைவில் வைத்து பழிவாங்குகிறது. ஆனால் குர்ஆன் உபகாரத்தை மறக்காதே, உபத்திரத்தை மறந்து விட்டு நல்லது செய் என்று குர்ஆன் சொல்லுகிறது. திருக்குர்ஆனில் வயின் தஃபு வதஸ்ஃபு, நீங்கள் மன்னித்து விடுங்கள், உங்களுக்கு ஏதாவது தீங்கு செய்தால் அதை புறக்கணித்து விட்டு விடுங்கள், நீங்கள் பழிவாங்க வேண்டாம். குர்ஆன் வருகிற வார்த்தை. ஆனால் நாம் உபகாரத்தை மறந்து விடுவோம், கெட்டதை வைத்துக் கொண்டே இருப்போம். சட்டத்திற்கு வந்திருக்கிற வகையினுடைய வெளிப்பாட்டில் அர் ரஹ்மான் என்று சொல்லுகிற சூரத்துல் அர் ரஹ்மான், அல்லாஹ் நிறைய அருள் குடைகளை சொல்லிக் கொண்டு வருகிற வரிசையில் இந்த வார்த்தை வரும். ஒரு உபகாரத்திற்கு உன்னொரு உபகாரம் மட்டுமே கூலியாகும், வேற எதுவும் கூலி கிடையாது. ஒரு உபகாரம் செய்தால் அந்த உபகாரத்தை போறவருக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற போது செய்து விடுங்கள், அல்லது அவருக்காக துவா செய்யுங்கள், காலம் முழுவதும் அவருக்கு நன்றியோடு இருந்து கொள்ளுங்கள். இதுதான் கூலியை தவிர உபகாரத்தை வாங்கி வைத்துக் கொண்டு நீ எதுவும் செய்யாமல் இருப்பது அது உபகாரம் கிடையாது என்று திருக்குறான் சொல்லுகிற வார்த்தை. ஹதீஸ்களில் 63வது வயதில் பெருமானார் மௌத்தாகிற போது சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். மஸ்ஜித் நபவியை கூட்டி எல்லா சஹாபாக்களையும் நிற்க வைத்து சொன்னார்கள், நான் வாழ்ந்த கோவிந்த முகம்மதிற்கு யாரெல்லாம் உபகாரம் செய்தார்களோ அத்தனை உபகாரத்திற்கும் நான் பதில் உபகாரம் செய்து விட்டேன், யாருக்கும் பாக்கி கிடையாது. எனக்கு கொடுத்தவர்கள் பொருளாக பணமாக வேறு விதத்தில் அத்தனைக்கும் நான் உபகாரம் செய்து விட்டேன், துவாவா செய்திருக்கிறேன், அவர்களுக்கு திரும்ப அடைப்பதன் மூலம் அடைத்திருக்கிறேன், பொருளாக கொடுத்திருக்கிறேன் என்றெல்லாம் நபிசல்லாலே செல்லும் சொல்லிவிட்டு இந்த வார்த்தை சொன்னார்கள். அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என் வாழ்க்கையில் நிறைய உபகாரம் செய்து முடித்து விட்டார், என் வாழ்க்கையில் நிறைய உபகாரியாக அவர் இருந்திருக்கிறார், எல்லா சகாபாக்களுக்கும் அந்த உபகாரத்தை செய்த முகம்மது அபுபக்கருக்கு என்னால் திருப்பி கொடுக்க முடியவில்லை, அந்த உபகாரம் இன்னமும் பாக்கி இருக்கிறது, இன்னமும் பாக்கி இருக்கிறது, நாளை மறுமைக்கு அபுபக்கர் வரட்டும், யுகாஃபியுல்லாஹு பிலா யௌமில் கியாமா, கியாமத்தில் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிற போது நான் மிச்சம் வைத்திருக்கிற உபகாரத்தை அவன் அடைப்பான், அல்லாஹ் அடைப்பான். இந்த முஹம்மது அபுபக்கருக்கு உபகாரத்தில் மிச்சம் இருக்கிறது என்று சொல்லியே வந்தார்கள். அப்படி என்றால் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு எவ்வளவு உபகாரியாக இருந்திருப்பார் என்று யோசித்து பாருங்கள். அப்படி சொல்லிவிட்டு தான் இன்றைக்கு வரைக்கும் நாம் கேள்விப்படுகிற மஸ்ஜித் நபவியில் பள்ளிவாசலுக்கு ஒவ்வொருவரும் கதவு திறந்தால் அந்த வீட்டை விட்டு அப்படியே வருவதற்கு வழி வைத்திருந்தார்கள், நேர தொழுகைக்கு வரக்கூடிய வழி. பெருமானார் சொன்னார்கள், எல்லா மஸ்ஜித் நபவியினுடைய சஹாபாக்கள் வருகிற தனி வழிகளை எல்லாம் அடைத்து விடுங்கள், அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வருகிற வழியை திறந்து வையுங்கள், கியாமத்து வரை அந்த வழி திறந்துதான் இருக்கும். நமக்கு தெரியும் கொரோனா காலங்களில் கூட எல்லா வழியும் கேட்டுகளும் பூட்டப்பட்டது, அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கதவு திறந்துதான் இருந்தது, அந்த கதவை கியாமத்து வரை பூட்ட மாட்டார்கள். ஏன் தெரியுமா? அது பெருமானாருடைய உபகாரத்தின் மிச்சம். அது அவர்கள் சொன்னார்கள், அது அபுபக்கருக்கு நான் செய்கிற உபகாரம், ஏனென்றால் அவர் வந்த வழியில் தொழுகையாளிகள் வருகிற போது ஒவ்வொரு எட்டுக்கும் பாதி நன்மை அவருக்கு போகட்டும் என்று நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபகாரத்தை வாங்கி வைத்துக் கொள்வது மட்டுமல்ல பதில் உபகாரத்தை திருப்பி செய்ய சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
ஹதீஸ்களில் முஸ்லீம்களுக்கு உண்டான தர்பியத் என்கிற ஒழுக்கத்தை பெருமானார் சொல்லித் தருகிறார்கள். எந்த உதவியாக இருந்தாலும் ஒருவர் உதவி செய்கிற போது அந்த உதவி கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அந்த உதவி வாங்கக்கூடியவர் சொல்லுகிற வார்த்தை ஜஸாகல்லாஹு கைரா. இன்னைக்கு நிறைய பேர் இந்த வார்த்தை வர்றதே இல்லை, இந்த வார்த்தை சொல்றதே இல்லை. ஜஸாகல்லாஹ் என்ற வார்த்தை நிறைய பேருக்கு இல்லை. ஹதீஸ்களில் இந்த வார்த்தை இல்ல, வேற சிறந்த வார்த்தையே கிடையாது. நீங்கள் கோடி கோடியா இவரை புகழுங்களேன், எவ்வளவு தூரம் அடுத்தவரை பற்றி நீங்கள் அவரிடத்திலே போய் சொல்லுங்களேன், அதையெல்லாம் தாண்டி ஜஸாகல்லாஹு கைரா என்கிற வார்த்தை சிறந்தது. ஏன் தெரியுமா? ஒரு உபகாரத்தை கொடுக்கிற போது அந்த உபகாரத்தை வாங்குகிற போது ஜஸாகல்லாஹ், அல்லாஹ் இந்த உபகாரத்தை விட சிறந்த உபகாரத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவார் என்கிற துவா. ஏன் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறோம், அவனை விட சிறந்த உபகாரி உலகத்தில் யாரும் இல்லை. அல்லாஹ்விற்கு 99 பெயரில் ஒரு பெயர் அல் பர்ரு, அல் பர்ரு அதிகம் உபகாரம் செய்பவன் என்று அதற்கு பெயர். அக்ஸருல் ஃபாயிதா, அவன் கொடுப்பது கொஞ்சமாக இருந்தால் அல்லாஹ் கொடுப்பது அதிகமாக இருக்கும். நாம் என்னால் உபகாரத்தை திரும்ப அடைக்க முடியாதையா? அல்லாஹ் இந்த உபகாரத்தை நான் உன் கையில் கொடுக்கிறேன், கொடுத்த இந்த உபகாரிக்கு நீ நிறைய கொடு என்று ஒருவர் சொல்லட்டும், இந்த வார்த்தை அந்த உபகாரிக்கு இவர் செய்கிற உபகாரமாக இந்த துவா போய்விடுகிறது என்று சொன்னார்கள் செல்லா அலை செல்லம். துவா செய்துதான் ஒரு உபகாரிகளை கண்ணியப்படுத்த வேண்டும். ஏதோ முக்கியமான ஒரு இக்கட்டான நேரம், ஏதோ ஒரு தேவை வருகிறது, கொண்டு வந்து கடனாக கொடுத்தாலும் உபகாரியாகிறார். இதோ இதை வைத்துக் கொண்டு ஜமாலித்துக் கொள்கிறார் என்று கொஞ்சம் கொடுத்தாலும் அவர் உபகாரியாகிறார். வாழ்க்கையில் உபகாரிகளுக்கு ஒரு கண்ணியம் தர வேண்டும். நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களில் நாம் அவருடைய குணநலங்களை எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? பெருமானாருக்கு என்னென்ன குணங்கள் இருந்தது என்று பார்க்கிற போது ஹதீஸ்களிலே நிறைய குணம் எழுதுகிறார்கள். பெருமானார் வாழ்க்கையிலே பெருமை அளித்ததில்லை, பகட்டு காட்டியதில்லை, அடுத்தவர்களை யாரையும் எதிர்த்து நின்று கெட்ட வார்த்தை பேசியதில்லை, யாரையும் அடித்ததில்லை, பழிக்கு பழி எடுத்ததில்லை என்றெல்லாம் நிறைய குணங்களை எழுதி தரக்கூடியவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி முடிப்பார்கள். பெருமானாரிடம் இருந்த ஒரு மிகப்பெரிய குணம், ஒரு உபகாரத்தை வாங்கினால் பெருமானார் மௌத்துவரை மறப்பதில்லை. அந்த உபகாரத்திற்கு பதில் உபகாரம் செய்யாமலும் போனதில்லை. திரும்ப ஏதாவது வழிகளை சொல்லி அழைத்து விடுவார்கள். சஹீஹ் புகாரியில ஒரு 2-3 இடத்துல இந்த செய்தி வருகிறது. சஹீஹ் புகாரியில் 3571 ஹதீஸ், இது அல்லாமலும் 2 இடத்திலே பதிவு இருக்கிறது. ஒரு இஸ்லாமிய படை போர் செய்வதற்காக வேண்டி அவர்கள் போர் முடித்து கொண்டு வருகிறார்கள். எண்ணிக்கையிலே கொஞ்சம் கூடுதல் குறைந்து இருந்தாலும் கிட்டத்தட்ட 1400 பேர் இஸ்லாமிய படை. இடையிலே பாலைவனத்திலே வந்தவர்கள் தண்ணீர் எல்லாம் தீர்ந்து போய் அந்த கூட்டம் பெரும் கூட்டம் நிற்கிறது. நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்யக்கூடியவர் அலி உம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 பேரையும் நான் கூப்பிட்டார்கள், இங்கேயாவது பக்கத்துல கொஞ்சம் தண்ணி இருந்தா கொஞ்சம் தேடி பார்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி 2 பேரையும் அனுப்பி வைத்தார்கள். நாவெல்லாம் மறந்து போயிருக்கிறது, குதிரைகள் ஒட்டகங்கள் எல்லாம் தண்ணி இல்லாமல் சுணக்கி போயிருக்கிறது. 1400 பேர் ஒரு பெரும் கூட்டம் தண்ணீருக்காக, ஒரு பாலைவனத்தில் தண்ணீர் இல்லாமல் என்றால் எப்படி இருக்கும்? எல்லோரும் நிற்கிறார்கள் தண்ணி தேடி போய் கொண்டிருக்கிற போது தூரத்திலே ஒரு மூதாட்டி தோல் துருத்தியில், அந்த தோல் துருத்தியிலே தண்ணீரை 2 பக்கம் சுமந்து கொண்டு தூரத்திலே ஒருவன் வருகிறார். அந்த பெண்மணி குறித்தும் ஹதீஸிலே நிறைய பதிவு இருக்கிறது. அந்த பாலைவனத்திற்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தினுடைய ஒரு தலைவர் வீட்டு பெண் அந்த கிழவி, அந்த கூச்சலத்திற்கெல்லாம் தலைவி அவள். அவள் தண்ணீரை எடுத்து கொண்டு வருகிறார். இவர்களுக்கெல்லாம் சந்தோஷம், நேரடியாக போய் கேட்டார்கள், கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள், எங்களுக்கு கூட்டம் இருக்கிறது, தாகித்திருக்கிறோம், கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள். ஒருவர் இருவருக்காக இருந்தால் கொடுக்கலாம், இங்கே நிற்பது 1400 பேர். அது மாத்திரமல்ல, அந்த கிழவி சொன்னால், நான் இப்போது வந்திருக்கிற தூரத்தை போன்று 8 மடங்கு தூரம் நான் போனால்தான் இந்த தண்ணீரை குடிக்க முடியும், அவ்வளவு தூரத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வருகிறேன். கிட்டத்தட்ட நீங்கள் இப்போது கிளம்பினாலே அந்த இடத்தை போய் சேர்வதற்கு இரவாகிவிடும்.
அவ்வளவு நீண்ட தூரத்திலே கொண்டு வருகிற தண்ணீரை நான் எப்படி உங்களுக்கு தர முடியும்? கடைசியாக அதிபதியெல்லாம் ஒருவர்தான் சொன்னார்கள், நீங்கள் தண்ணீர் கொடுக்கவும் வேண்டாம், எங்கள் தலைவர் முகமது சல்லா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், அவர்களை வந்து நீங்கள் சந்தியுங்கள் போதும், வாருங்கள் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிழவியை பார்த்து எழுந்து நின்றது. உபகாரம் செய்ய வருகிற யாராக இருந்தாலும் பெருமானார் எழுந்து நிற்பார்கள். இது பெருமானாருடைய கண்ணியங்களில் கட்டுப்பட்டது. எழுந்து நின்று அந்த கிழவியை வரவேற்று சொன்னார்கள், எங்களுக்கு தண்ணீர் தேவை, இஸ்லாமிய படை, நாங்கள் வந்தோம், போர்க்களை முடித்து விட்டு வந்திருக்கிறோம், கொஞ்சம் தண்ணீர் தேவை. அந்த அம்மா சொன்னது, நான் தண்ணீர் யாருக்கும் தருவதாக இல்லை, ஏனென்றால் பெரும் கூட்டத்திற்கு நான் வைத்திருக்க தண்ணீர் பட்டார். திரும்ப கேட்டாங்க, எம்மா நீ நிறைய கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம். அந்த அம்மா கொஞ்சம் கேட்கிறார்களே, அதாவது ஒரு டம்ளர் என்று வைத்துக் கொள்வோமே, இவ்வளவு கூட்டத்திற்கும் ஒரு டம்ளர் போதுமா, அல்லது கொஞ்சம் தானே கேட்கிறார்கள் என்று சொல்லி தோல் பையை கொடுத்தது. தோல் பையை அப்படியே கொடுத்தது. கொடுத்த போதும் பெருமானருக்கு அந்த கிழவி சொன்ன வார்த்தை ஹதீஸில் இருக்கிறது, பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் ஆள் எடுத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி அந்த கிழவியை அமர வைத்து இஸ்லாமிய படைகள் அத்தனை பேரையும் வரிசையாக நிற்க வைத்து 1400 பேருக்கும் அலைஹிஸ்ஸலாம் தோல் துருத்தியில இருந்து அவர்கள் ஓதி பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி ஊற்ற ஆரம்பித்தார்கள். அது நமக்கு வரலாறு தெரியும், அந்த படை முழுவதும் தண்ணீர் குடிக்கிறது, இஸ்லாமிய படை முழுவதும் தண்ணீர் குடிக்கிறது, எல்லோரும் குடித்தார்கள். இன்னும் அந்த ஹதீஸ் முடியவில்லை, அறிவிப்பு செய்கிறார்கள், யாரெல்லாம் ஒட்டகம் வைத்திருக்கிறீர்களோ அந்த ஒட்டகத்திற்கெல்லாம் நீர் கொடுக்க வையுங்கள். ஒட்டகம் குடிச்சா எப்படி குடிக்கணும் உங்களுக்கு தெரியும், ஒரு வாரத்திற்கு தேவையான தண்ணீரையும் சேர்த்து குடிக்கும். ஒட்டகமெல்லாம் குடிக்கிறது, குதிரை குடிக்கிறது, சகாபாக்கள் குடிக்கிறார்கள். ஹதீஸின் தொடர் இன்னமும் இருக்கிறது. அதிலே ஒரு சகாபி குடிப்பு கடமையாடி குளிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் வந்து நிற்கிறார். நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கும் குளிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் தருகிறார்கள். வரிசை முழுவதும் முடிந்ததற்கு பிறகு நாயகம் யாராவது இருக்கிறீர்களா, அத்தனை பேருக்கும் தண்ணீர் கொடுத்து முடிந்ததற்கு பிறகு நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் தான் குடித்து முடித்து விட்டு மீண்டும் தோல் துருத்தியை கட்டிவிட்டு அந்த பெண்மணியிடம் கொடுத்தார்கள், அம்மா நீ கொடுத்த தண்ணீர் எதுவும் குறையவில்லை, இந்த தண்ணீரிலிருந்து அல்லாஹ்வாகிய ரப்புல் ஆலமீனாகிய எங்கள் இறைவன் தான் இதில் வரக்கத்து செய்தான், நீ கொடுத்த தண்ணீர் அப்படியே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சகாபாக்களை கூப்பிட்டு சொன்னார்கள், இந்த மூதாட்டிக்கு ஏதாவது அன்பளிப்பை கட்டுங்கள், ஒவ்வொருவரும் தங்களுக்கு முடிந்த அன்பளிப்புகளை போட்டு ஒரு பெரும் மூட்டை சேர்ந்தது, அதையும் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்யக்கூடிய இப்ராஹிம் ஹுசைன் தான் இதையும் சொல்லுகிறார், நாங்கள் எல்லாம் அந்த அன்பளிப்பை கட்டி நான் தான் அந்த கிழவியினுடைய அந்த இடத்திலே கொண்டு வந்து வைத்தேன், தோல் துருத்தியையும் நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் தன்னையோடு என்னிடம் கொடுத்தார்கள், நான் அதை பார்த்தேன், முன்னால் அந்த தோல் துருத்தியை பெருமானாரிடம் வாங்கி கொடுத்த போது இருந்த தண்ணீரை விட இப்போது எல்லோரும் குடித்து பயன்பெற்றதற்கு பிறகு நாங்கள் மீண்டும் அந்த தண்ணீரை கொண்டு வந்து வைத்தோம், இதில் அதிகம் இருப்பதாக நான் உணர்ந்தேன் என்று அந்த ஹதீஸை முடிக்கிறார் இப்ராஹிம் இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு. இந்த வரலாற்றிலே பின்னால் ஒரு செய்தி உண்டு, பெருமானார் சொன்னார்கள், இந்த மூதாட்டியுடைய உபகாரம் குறித்து நீங்கள் ஞாபகம் வையுங்கள், எப்போதும் ஞாபகம் வையுங்கள், மறந்து விடாதீர்கள், இந்த மூதாட்டி நமக்கு நீர் கொடுத்திருக்கிறார், ஒரு தாகமான ஒரு பாலைவனத்தில் உயிர் போகிற நேரத்தில் ஒருவன் ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுப்பது மீண்டும் அவனுக்கு அவன் உயிர் கொடுத்ததற்கு ஜபம் என்று சொன்னார்கள் சல்லாலே செல்லம். தாகத்தால் நாவரண்டிருக்கிற போது, அந்த தாகத்தால் அவன் சூழ்ந்திருக்கிற போது அந்த தண்ணீர் கொடுக்கிற அந்த தியாகம் இருக்கிறதே, அது அவனுக்கு மீண்டும் ஹயாத்தை கொடுத்தது போல நம்முடைய எல்லோருக்கும் இந்த கிழவி ஹயாத்து கொடுத்திருக்கிறார். இந்த கிழவி குறித்து ஞாபகம் வையுங்கள், இந்த கிழவியினுடைய ஊர் குறித்தும் ஞாபகம் வையுங்கள் என்று சொல்லிவிட்டு விஜந்தா அலைஹிஸ்ஸலாம் படைகளை அனுப்பி வைத்து போய்விட்டார்கள். பெருமானார் வஃபாத்துக்கு பிறகும் கூட ஹதீஸ்ல இருக்கிறது, எப்போதெல்லாம் இஸ்லாமிய படைகள் அந்த பக்கம் போகுமோ அப்போதெல்லாம் உபகாரம் செய்ய வேண்டிய அந்த கூட்டத்தை நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் மறக்க கூடாது என்று சொன்னதால் அந்த ஊருக்கும் அந்த கிழவிக்கும் ஏதாவது ஒரு உபகாரத்தை செய்து கொண்டே இருந்தார்கள். ஒரு
ஒரு கட்டத்தில் அந்த கிழவிதான் சொன்னார், இந்த முகப்பதின் கூட்டத்தை நீங்கள் பார்த்து என்ன நினைக்கிறீர்கள், கொஞ்ச காலத்திற்கு முன்னால் கொஞ்சம் தான் தண்ணீர் கொடுத்தேன், அந்த தண்ணீரையும் அதிகமாக எனக்கு திருப்பி கொடுத்து விட்டார்கள், அது மாத்திரமல்ல நிறைய உபகாரங்களையும் அன்பளிப்புகளையும் கொடுத்தார்கள், அது மாத்திரமல்ல அன்றிலிருந்து இன்று வரை இந்த படைகள் போகிற போதெல்லாம் எங்களுக்கு அன்பளிப்புகளை கொடுக்கிறார்கள், ஆகவே நான் முகம்மதை ஏற்று முஸ்லீமாகிறேன் என்று சொல்லி அந்த கிராமம் முழுவதும் முஸ்லீமானதாக வரலாறு வருகிறது. இது சஹீஹுல் புகாரியிலே மூன்று இடத்திலே தஹதீஸ் பதிவில் இருக்கிறது. நாம் யோசிக்கிறோம், உபகாரத்தை நாம் எந்த வடிவில் செய்தாலும் அது நமக்கு உபகாரிகளாக அல்லாஹ் தஆலா பன்மடங்கு தருவான் என்பது இந்த ஹதீஸினுடைய பின்னணியில் வரக்கூடிய வார்த்தை. பெருமானார் உபகாரங்களை மறக்க மாட்டார்கள், மறக்க மாட்டார்கள். நமக்கெல்லாம் தெரியும், மஸ்ஜித் நபவியில் பெருமானார் அடங்கி இருக்கிற ரவுலாவில் மூன்று பேர் அடங்கி இருக்கிறார்கள். நபிசல்லா அலேசனத்திற்கு பக்கத்தில் அவகுக்கிறது எல்லா உங்களது எல்லா அனுபவம் மூன்று பேர், இன்னமும் ஒருவர் அடங்குவதற்கு அங்கே இடம் இருக்கிறது. உங்களுக்கு வரலாறு கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த இடம் குறித்தும் ஹதீஸ் திருமதியில வருகிறது. பின்னால் ஈசா வருகிற போது அவரை அந்த இடத்தில் அடக்கம் செய்யுங்க. முன்னறிவுப்பாய் பெருமானார் சொல்லிவிட்டு போன வார்த்தை. ஏன் ஈசாவுக்கு அந்த இடம் என்று எழுதுகிற போது நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈசா இன்னும் வரவில்லை, அவர் இரண்டாவது வானத்தில் இருக்கிறார், அந்த ஈசா வருவார், எப்போது வருவார், அல்லாஹ் நாடுகிற போது வருவார், அவர் எந்த வருஷம் எப்போது வந்தாலும் சரி இந்த இடத்தில் அவர் மௌத்தாகிற போது அடக்கம் செய்யுங்கள். ஏனென்றால் ஏ உம்மத்து பின்னால் வாழுகிற போது ஏ உம்மத்துக்கு அவர் பெரிய உபகாரம் செய்ய போகிறார். என்ன உபகாரம்? தஜ்ஜாலை அவர்தான் கொள்வார். தஜ்ஜால் என் உம்மத்திற்கு பெரிய எதிரியாக இருப்பான். தஜ்ஜாலை ஈசா கொள்ளுவார், சிலுவைகளை எல்லாம் முறிப்பார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரோ அந்த மதத்தை முறியடித்து எல்லோரையும் என் மார்க்கத்திற்கு மாற்றுவார். இந்த ஈசா பின்னால் செய்ய இருப்பதால் அந்த செய்ய இருக்கிற உபகாரத்திற்கு நான் ஒரு உபகாரத்தை முன்கூட்டி செய்து வைக்கிறேன். என்ன உபகாரம்? என் பக்கத்தில் அடங்குகிற பெரும் வாய்ப்பு. பெருமானார் பக்கத்தில் அடங்கக்கூடிய கபரை நான் தயார் செய்கிறேன், வருகிற ஈசாவிற்கு அதை அங்கே அந்த உபகாரத்தை கொடுத்து விடுங்க என்று. செய்த உபகாரம் அல்ல, இனி செய்ய போகிற உபகாரத்திற்கு ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த உபகாரத்தின் கூலியாய் ஒரு உபகாரத்தை பெருமானார் செய்து வைத்து விட்டு போயிருக்கிறார் என்று சொன்னால் அந்த உபகாரம் எந்த அளவிற்கு உபகாரிகளை மதிக்க வேண்டும் என்பதை பாருங்கள். அல்லாஹ்விற்கு நாம் எவ்வளவு உபகாரம் பெற்றிருக்கிறோம்? குர்ஆனில் அல்லாஹ்வுடைய உபகாரத்திற்கு நாம் எப்போதும் கணக்கு கொடுத்தா வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உபகாரத்தை நீங்கள் எண்ணவே முடியாது. ஒண்ணுமல்ல, அல்லாஹ் எவ்வளவு உபகாரம் கொடுத்திருக்கிறார். ஒரு சின்ன கிட்னி, ஒரு கோழி குண்டு போல் இருக்கிற கிட்னி கெட்டு போனால் மருத்துவ உலகம் கை நிற்கிறது. வேற ஏதாவது கிட்னி செய்ய முடியுமா? முடியாது. ஏதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி எதுவும் முடியாது, கெட்டு போனால் கை விழித்து விடும். ஒரு சின்ன ஒரு கோழி குண்டு அளவுக்கு இருக்கிற கிட்னியை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அது கெட்டு போனால் நாம் எவ்வளவு பாடுபடுகிறோம், தயாரி செய்தால் எவ்வளவு பணம் செலவழிக்கிறோம், அதையெல்லாம் தாண்டி ஒரு சின்ன உபகாரத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த உபகாரம் நீங்கள் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு பாகத்தையும் நீங்கள் எண்ணினால் அல்லாஹ் சொல்வதை போல அவன் உபகாரத்தை நீங்கள் எண்ணி முடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் பதிலுக்கு ஒரு உபகாரம் செய்யலாம். எந்த விஷயத்தை நீங்கள் ஆரம்பித்தாலும் அல்லாஹ்வை புகழ்ந்து ஒரு துவாவோடு ஆரம்பியுங்கள், அது அல்லாஹ்விற்கு உபகாரமாய் போகும் என்று நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். இரண்டாவது பெற்றோர்களுக்கு செய்கிற உபகாரம், பெற்றோர்களுக்கு செய்கிற உபகாரம். பிறக்கிற போது எல்லோரும் நிர்வாணமாக பிறக்கிறோம், அவர்களுடைய உபகாரத்தை நாம் மறக்கவே முடியாது. நாம் எவ்வளவு தூரம் பின்னாட்களில் பெற்றோர்களை நீங்கள் பேணி பாதுகாத்தாலும் தாய் நமக்கு கொடுத்த ஒரு சொட்டு பாலுக்கும் தந்தை நமக்காக சிந்திய ஒரு சொட்டு வேறு வைக்கும் நீங்கள் எப்போதும் கடனாளிதான், உபகாரத்தை அடைக்கவே முடியாது. சொல்லுகிறார்கள், உலகத்தில் எதுவும் கஷ்டம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. உலகத்தில் அது கஷ்டம் இது கஷ்டம் எதையும் அல்லாஹ் கஷ்டம்னு சொல்லல. நம்ம எதையெல்லாம் கஷ்டம்னு சொல்றோமோ அதையெல்லாம் அல்லாஹ் கஷ்டம்னு சொல்லல. குர்ஆன்ல என்ன உன்னை மட்டும் கஷ்டம்னு சொல்றோம், என்ன தெரியுமா? கர்ப்பத்திலே நீ இருக்கிற போது உன் தாய் ஒரு 10 மாசம் சுமந்தார் அல்லவா, வஹ்னன் அலா வஹ்னி, அது ரொம்ப கஷ்டம்னு அல்லாஹ் சொல்றான். உலகத்துல யாரும் அதை செய்ய முடியாது.
ஒரு கர்ப்பிணி பெண் உங்களுக்கு திருமணம் முடித்தவர்களுக்கு தெரியும், படுத்திருந்தால் கூட நிறை மாச கர்ப்பிணி திரும்பி படுக்க வேண்டும் என்றால் நம்ம மாதிரி பொசுக்கு திரும்பிட முடியாது. திரும்ப எழுந்திரிச்சு உட்கார்ந்து திரும்ப அப்படி திரும்பி படுப்பாங்க. ஏன்னா குழந்தை மேல ஏறிக்குமா, அந்த குழந்தைக்கு அந்த சிரமம் வருமா. ஒரு தூக்கத்தில் கூட ஒரு தாய் திரும்பி படுக்கிறாள் என்று சொன்னால் தூக்கத்தை கலைத்து எழுந்து மீண்டும் திரும்பி படுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான் அது ரொம்ப கஷ்டம் என்கிறான். நம்ம சும்மா நினைக்கிற இணையா பெத்த உன்னை யாரு பெக்க சொன்னா அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா. ஆண்களுக்கு வலிமையானவர்கள், ஆனால் அல்லாஹ் அந்த வலிமையை பிரசவத்தை அதை தாங்கக்கூடிய சக்தி அல்லாஹ் ஆண்களுக்கு வைக்கவே இல்லை. அடிக்கடி நான் சொல்லுவேன், ஆண்களுக்கு மட்டும் அல்லாஹ் தாலா கர்ப்பத்தை கொடுத்துருந்தாங்க, ரெண்டு மாசத்துல போய் கலைச்சிட்டு வந்துடுவான். பொங்காச்சிருக்கு இதையெல்லாம் ஜம்மக்கிறத முடிய. இவர் கொஞ்சம் வெயில் இருந்த கொஞ்சம் பந்தியில உட்கார்ந்து நிறைய சாப்பிட்டாருன்னா அவர் வர்ற பாடு அல்லாஹ் அக்பர். வெளியில வந்து அப்படி சுத்துறாரு இப்படி சுத்துறாரு, கொஞ்சம் நிறைய சாப்பிட்ட உடனே அந்த வயிற்றுல இருந்து அது படுத்துற பாடு அல்லாஹ் அக்பர். அது கொஞ்சம் சரியானதுக்கு பிறகுதான் அவர் உயிரே வந்த மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு காத்து வாயில் ஏறிக்கிட்டு ஏப்ப வராம உள்ள குத்திக்கிச்சுன்னு அவர் துடிக்கிற துடி, அதை குடிக்கிறாரு இதை குடிக்கிறாரு நடக்கிறாரு ஒண்ணும் முடியல. அது ஏப்ப வந்ததுக்கு பிறகுதான் ஒரு பத்து மாசம் ஒரு குழந்தை சதை பிண்டத்தோடு உடம்புக்குள்ள வைத்திருப்பது சாதாரணமா அல்ல, அது ரொம்ப கஷ்டம் என்று சொல்லுகிறான். அந்த கஷ்டத்தை தாங்கிய தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் உபகாரிகளாக இருக்க வேண்டும். இருக்கிற போதும் உபகாரம் செய், அவர்கள் இறந்தாலும் துவா செய். குரான்ல வரக்கூடிய வார்த்தை, நீங்கள் எந்த துவா செய்தாலும் நீங்கள் எந்த துவா செய்யாமல் போனாலும் கடைசியாக நீங்கள் யா அல்லா ரப்பனா ரப்பிய ரஹமுகுமா ரப்பயா நீ ஸஹீரா. உலகத்தில் இந்த துவாவை உச்சரிக்காத எந்த இமாம்களின் வாயும் கிடையாது. எந்த தொழுகையிலேயும் இந்த துவாவை விடாமல் ஓதுவார்கள். ஏனென்றால் அவர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ நாம் உபகாரத்திற்கு நாம் பதில் உபகாரம் இந்த துவாவை செய்தாக வேண்டும். மூன்றாவது உபகாரம், நம்முடைய வாழ்க்கையில யார் எந்த நேரத்தில் எந்த உதவி செய்திருந்தாலும் அந்த உபகாரிகளுக்காக நீங்கள் பதில் உபகாரம் செய்து விடுங்கள். காலத்தினால் செய்த உதவி செய்தேனும் அது ஞானத்தின் மாலை பெருகு என்று சொல்லுவார்கள். நீ வாங்கியது ஒரு ரூபாயாக இருக்கலாம், ஆனால் தேவைப்படுகிற போது அந்த ஒரு ரூபாய் உனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் உதவியாக இருந்தாலும் அந்த உதவி உனக்கு உலகத்தை விட அது பெரியது என்று சொல்வது போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபகாரிகள் செய்கிற எந்த உபகாரத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அவர்களுக்கு துவா செய்யுங்கள். எந்த உபகாரத்தை வாங்கினாலும் ஜஸாகல்லாஹு கைரா என்கிற வார்த்தை வெளிப்பாடாய் வரட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உபகாரத்தை இந்த உம்மத்திற்கு சொல்லி கொடுத்தார்கள். குர்ஆனும் அதைத்தான் சொல்லுகிறது, நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். இன்னல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். உபகாரம் செய்கிறது யாராக இருந்தாலும் அல்லாஹ்விற்கு பிரியத்துக்குரியவர்கள். அந்த உபகாரிகளாய் எல்லாம் அந்த இறைவன் நாம் மாறுவதற்கும் பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடிய நல்ல உபகாரிகளாய், அதே நேரத்திலே உபகாரத்தை பெற்றுகிற போது அவர்களுக்கு நன்றி செலுத்துகிற நல்ல முஸ்லீமாய் அல்லாஹ் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹ்ரு தஅவாதின் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.